முக்கியமான நபரை சந்திப்பதற்காக இன்று வந்திருக்கின்றேன். எந்த நாளும் ஆளும் கட்சியில் இருந்திருக்கின்றார்கள். எதிர்கட்சியினுடைய கதிரை சூடானதா குளிர்மையானதா என்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். வாருங்கள் என்றோடு சேர்த்து இவர் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர், முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை கூட்டுறவு அபிவிருத்தி பலம் பொருந்திய அமைச்சர், ஆனால் பலம் பொருந்திய அமைச்சருக்கு மேலால் இனவாதிகளால் முதுகுக்கு பின்னால் குத்தப்பட்ட ஒரு அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சோமாயிரங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லம். சிரிப்போடு இருந்த ரிஷாத் பதியுதீனுடைய கவலை முகத்தில் விளங்குகின்றதா, செயற்பாட்டில் விளங்குகின்றதா? ஏன், உங்களுடைய முகம் அன்று மிகவும் புன்னகையாக மக்களுக்காக அன்று கர்ஜித்த நீங்கள் இப்போதும் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், முகத்திலே ஒரு மாற்றம் விளங்குகின்றது. அப்படி எனக்கு விளங்கவில்லை. அதாவது பார்க்கின்ற ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர்களுக்கு விளங்குகின்றது. முன்னரை விட நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன். முன்னரை விட வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் நான் அடிக்கடி மக்களை சந்திப்பதற்கும் பிரதேசங்களுக்கு செல்வதற்கும் இந்த தருணம் ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது. அமைச்சராக நீண்ட காலம் இருந்ததனால் ஒரு சற்று ஓய்வாக இருப்பது ஒரு ஒரு தேவை போல நான் உணர்கிறேன். அதுவும் இப்போ ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நமது கட்சி இவ்வாறான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்ஷா அல்லாஹ் அதிகரிப்பதற்கான திட்டங்களையும் வகுத்து செயல்படுகிறோம். ஆளும் கட்சியிலிருந்து அழைப்பு வரவில்லையா? ஆளுங்கட்சி வேண்டாம் என்று நாங்களாகவே தான் தூக்கி கொடுத்துருக்கிறோம். நாங்களாக ராஜினாமா பண்ணி ஆளுங்கட்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டு வந்திருக்கிறோமே ஒழிய, ஆளுங்கட்சியில் இருக்க ஆசையாக இருந்திருந்தால் எங்களுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரை அமைச்சர்களாக ஆளுங்கட்சியில் இருந்திருக்கலாம். மீண்டும் சஜித் கூட்டணியா, இல்லை என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியா, தனித்து கேட்க இருக்கின்றீர்களா? அப்படி என்று சொன்னால் என்ன சின்னத்தில் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள்? சின்னம் என்பது தேர்தல் நெருங்குகின்ற பொழுதுதான் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பதை பற்றி சிந்திக்க முடியும். இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அதை சொல்லி வைக்க முடியாது. காரணம், கடந்த அரசாங்கத்திலே ஒன்றாக இருந்த நாங்கள் பலர் இன்று ஒன்று சேர்ந்து ஒரு பலமான ஒரு கூட்டமைப்பை அமைக்க வேண்டும், அதுவும் சஜித் பிரேமதாசா தலைமையிலான அந்த கூட்டமைப்பை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் பலர் மத்தியிலே வந்திருக்கிறது. என்றாலும் அந்த கூட்டமைப்புக்குள் எங்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். கூட்டமைப்போடு சேர்ந்து பயணிப்பதா, அல்லது தனித்து நமது கட்சியிலே பயணிப்பதா, அல்லது எந்தெந்த மாவட்டத்திலே தனித்து பயணிப்பது, அல்லது கூட்டமைப்புக்குள் எந்தெந்த மாவட்டத்திலே போட்டியிடுவது என்பதை பற்றி எதிர்காலத்திலே கட்சியுடைய உயர்ப்புடன் கூடி முடிவெடுக்கும். அமைச்சர் அவர்களே, தோற்கின்ற சஜித்துக்கு பின்னால் அன்றும் ஜனாதிபதி தேர்தலில் இருந்தீர்கள், இன்றும் தோற்கின்ற சஜித்துக்கு பின்னால் செல்ல இருக்கின்றீர்கள். ஏன், கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு நல்ல மனிதர், அதாவது நகர அபிவிருத்தி திட்டமிடல் அமைச்சனுடைய செயலாளராக இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆசை கொண்ட கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களோடு ஏன் சேரக்கூடாது நீங்கள்? கோட்டாபய ராஜபக்ஷவோடு இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில இனவாதிகளும் மதவாதிகளும் அவர்கள் எதை பேசுகிறார்கள், சிறுபான்மை கட்சி தலைமைகளின் பால் அவர்களுடைய அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்திலே சிறுபான்மை சமூகத்தின் மீது அம்புகளை எய்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை அநியாயப்படுத்தியவர்கள், இன்று சிறுபான்மை தலைமைகள் மீது அபாண்டங்களை சுமத்தி ஏதோ ஒரு இந்த நாட்டின் துரோகிகள் போல சிறுபான்மை தலைமைகளை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று அந்த ஜனாதிபதியுடைய அணியிலே இருப்பதனால் எவ்வளவு அவசரமாக அவர்களோடு சேர்ந்து கொள்வது என்பது, அல்லது ஒரு கூட்டணி அமைப்பது என்பது, ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே அவர்கள் அவ்வாறான அந்த நிலையிலிருந்து விடுபடுகின்ற பொழுது எதிர்காலத்திலே நாம் நம்மை பொறுத்தவரையிலே ஒரு தனித்துவமான கட்சி, எமது கட்சி யார் வரப்போகின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரெண்டு தரப்பினாலும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த வீதாசார தேர்தல் முறையிலே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற பொழுது, கொள்கையிலே மாற்றம் வருகின்ற பொழுது, கொள்கையிலே சிறுபான்மை இனத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி சிறுபான்மை சமூகத்துக்கு இருக்கின்ற சட்டங்கள் திட்டங்கள், அதாவது இருக்கின்ற உரிமைகளின் மீது கை வைக்காமல் எதிர்காலத்தில் எல்லோரையும் சமனாக மதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவ்வாறான ஒரு கொள்கையுள்ள தரப்புக்கு ஆதரவு கொடுப்போமே ஒழிய தனிநபர்கள் அல்ல, கோட்டா சஜித் என்ற தனிநபர்கள் அல்ல.
அமைச்சர் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் கொள்கைக்காக அரசியலில் பயணிக்க வேண்டும் என்று. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாண சோர்பை உறுப்பினர் மாஹிர் அலி சப்ரி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே சூறாவளி சுற்றுப்பயணமாக சட்டத்திரணி செல்கின்றார். அதுபோல் மறுபுறத்திலே கொழும்பு மாவட்டத்திலே ஃபைட் கேன்சர் முகமது இறங்க இருக்கின்றார். குருநாகல் மாவட்டத்திலே பலம்புருந்தியவர்கள் இறங்க இருக்கின்றார்கள். கண்டி மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி சார்பாக பலர் பணம் பொருந்தியவர்கள் மக்கள் ஆதரவில் இறங்க இருக்கின்றார்கள். இந்த சக்திகளை எல்லாம் தாண்டி வருகின்ற தேர்தல் ஒரு தீர்மானமிக்க தேர்தல். இது சம்பந்தமாக என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அரசாங்கம் இன்றிருக்கின்ற ஜனாதிபதி அதிகபட்ச ஆதரவை பெற்று வெற்றி பெற்றவர். அவ்வாறு அந்த ஆதரவை பெறுகின்ற பொழுது அந்த தேர்தலிலே இனவாத சாயம் பூசப்பட்டு தான் மக்கள் ஒன்றுபடுத்தப்பட்டார்கள். பல பொய்யான வாக்குறுதிகள் மக்களுக்கு, அதாவது பொய்யான விஷயங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டது. அமெரிக்காவோடு செய்யப்பட இருந்த MCC உடன்படிக்கையை கோட்டாபே தோல்வியடைந்தால் சஜித் செய்து விடுவார், அதே போல் சம்பந்தனுடைய கையிலே வடக்கு கிழக்கை பாரம் கொடுத்து விடுவார்கள், அதே போல் சிறுபான்மை முஸ்லீம் தலைமைகளின் மீது இல்லாத புல்லாத அபாண்டங்களை சுமத்தினார்கள். இனி இந்த நாட்டுடைய பாதுகாப்பே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே ஒன்றுபடுங்கள் என்று பன்சலை நூடாக வீடு வீடாக பிரச்சாரங்களின் நூடாகத்தான் 69 லட்சம் வாக்கை பெற்றார்கள். அவ்வாறு அந்த 69 லட்சம் வாக்கும் அவர்களுக்கு இந்த முறை கிடைக்குமாக இருந்தால் 105 ஆசனங்களுக்கு மேலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை இந்த விகிதாசார தேர்தல் முறையிலே. அவர்கள் இன்று இன்னும் கொஞ்சம் வாக்குகளை அதிகரிப்பதற்காக, சிறுபான்மை அவர்களுக்கு கிடைக்காத வாக்குகளை பெறுவதற்காக சில ஏஜெண்டுகளை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம். அந்த ஏஜெண்டுகளின் ஊடாக, அந்த ஏஜெண்டுகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக அல்ல, அவர்களுக்கும் தெரியும் எந்த ஒரு சிறுபான்மை இனத்தவரும் நேரடியாக மொட்டு கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது என்று தெரிந்து கொண்டும் இவ்வாறான ஏஜெண்டுகளின் ஊடாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரித்து அவர்களுடைய அணிக்கு பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக பெரும்பான்மை எம்பிக்களுடைய எண்ணிக்கை இன்னும் சற்று அதிகரிக்கலாம் என்பதற்காகவும், சிறு கட்சிகளிலே அல்லது சிறுபான்மை எம்பிக்கள் வர இருக்கின்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் என்பதற்காகவும் அந்த ஏஜெண்ட் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணம் நிச்சயமாக வீசப்படும். பணக்காரர்கள் தான் அதற்கு ஹயர் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கான அந்த சிந்தனையோடு, ஒரு வியாபார நோக்கத்தோடு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதை இந்த ஆளுங்கட்சி தரப்பு அதை சரியாக பயன்படுத்துகின்றது. ஆனால் எமது சிறுபான்மை சமூகம் நிச்சயமாக மிக கவனமாக அவதானமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு வாக்குகளை கூட அவ்வாறானவர்களுக்கு அளித்து எமது சமுதாயத்தை நாளை இருட்டிலே போட்டு விடாமல், பல ஆயிரம் வருஷங்கள் நாங்கள் அனுபவித்து வந்த மன்னராட்சியில் கூட எமக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பல சட்ட திட்டங்கள், அதே போல் சுதந்திரத்துக்கு பிறகு பாராளுமன்றத்திலே எமது அரசியலமைப்பினூடாக, அதே போல் பாராளுமன்ற சட்டங்களினூடாக எமக்கு இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்களுக்கு இருக்கின்ற சில உரிமைகளை கூட பறித்தெடுப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு இந்த 2 மாத காலத்துக்குள்ளே, அதாவது மைனாரிட்டி அரசாங்கம் மெஜாரிட்டி 113 கூட இல்லாத பொழுதும் அவர்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரத்ன தேரர் பாராளுமன்றத்தில் பிரதேசம் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்ற எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரபருடைய காலத்தில் பெற்றுத்தந்த மாவட்ட வெட்டுப்புள்ளி 12.5%லிருந்து 5% குறைக்கப்பட்டதை மீண்டும் 12.5%க்கு கொண்டு போவதன் ஊடாக சிறுபான்மை சிறு கட்சிகளை, சிறுபான்மை சமூகத்துடைய பாராளுமன்ற இருப்பை, எதிர்காலத்தை நாசமாக்குவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே 113 இல்லாத பொழுது இந்த 2 மாத காலத்துக்குள் இவ்வாறான சதிகளை செய்கிறார்கள் இருந்தால், இந்த ஏஜெண்டுகளின் ஊடாக சில வாக்குகளை பெற்றுக் கொடுத்து பெரும்பான்மை எம்பிக்கள் அவர்களுக்கு, அதாவது தனித்து நின்று 113 பெறக்கூடிய ஒரு சூழல் பெறுவார்களாக இருந்தால், அல்லது 150 பெறுவார்களாக இருந்தால், இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய எதிர்காலம் படைத்த இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பத்ருதீன் அவர்களே, இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றதா இல்லை என்று சொன்னால் பழி தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களா? பாட்லி சம்பிக்கரணவக்க, ராஜித சேனாரத்ன, ரஞ்சன் ராமநாயக்க அடுத்த லிஸ்டில் யார் இருக்கின்றார்கள்? அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். நிச்சயமாக நான் கேள்விப்பட்டதற்கிணங்க அமைச்சர் ரிஷாத் பத்ருதீன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பெரும்பான்மை மத குருமார்கள் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார், நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அமைச்சுக்குள்ளே ஊழல் இருக்கிறது, அமைச்சுக்குள்ளே நிறைய தவறு இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்று அமைச்சர் பதவியை கொண்டு போய் என்னுடைய எனக்கு எதிராக தொடர்ந்தேச்சியாக குரல் கொடுத்து வந்த விமல் வீரமன் சோழிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இன்று இதுவரை அதை பற்றி எந்த ஒரு விசாரணைகளோ எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவில்லை.
அதே போல் அந்த மதகுருமார் வில்பத்தை நாசப்படுத்தியதாக அன்று எனக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். நான் இந்த ஜனாதிபதி வந்தகையோடு வில்பத்தை நாசப்படுத்தி நானோ எனது மக்களோ நாசப்படுத்தியிருந்தால் அதற்கு எதிராக விசாரணை கமிஷன் அமையுங்கள் என்று அவருக்கு நான் கடிதம் அனுப்பினேன். எந்த பதிலும் இல்லை. பாஸ்கு இறுதியாவோடு என்னை சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். அதற்கும் ஒரு கமிஷன் அமைத்து விசாரியுங்கள் என்று நான் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினேன். அதற்கும் எந்த முடிவும் இல்லை. எனவே என் மீது சொல்லப்படுகின்ற அபாண்டங்கள் எல்லாம் பொய்யானது, அபத்தமானது. அதனால் அவர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள். அவர்களால் என்னை ஒருபோதும், அதாவது அவர்கள் எதிர்பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே, அவர்களுடைய இலக்கு என்ன, சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு விரோதியாக என்னை காட்டுவதை ஒழிய, அதாவது என் மீது தவறு இல்லை என்பதை அவர்களும் உணர்வார்கள். அமைச்சர் அவர்களே, நீங்கள் கொடுத்த பதவிகள், நீங்கள் கட்டிய கட்டிடங்கள், நீங்கள் வழங்கிய பல்கலைக்கழகங்கள், நீங்கள் வழங்கிய பல சேவைகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றது. மக்கள் உங்களை ஆசையாக ஆதரிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் உங்களுடைய சேவை, அதாவது அமைச்சராக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆரம்பித்த அந்த ப்ரொஜெக்ட் இப்போது முன்கொண்டு செல்லப்படுகின்றதா இல்லை என்று சொல்ல, உதாரணமாக மன்னாரிலே மாந்தை உப்பளத்தை ஆரம்பித்தீர்கள், ஆனையிறவை ஆரம்பித்தீர்கள், இவை உட்பட கிழக்கு மாகாணத்திலே கைத்தொழில் பேட்டைகளை ஆரம்பித்தீர்கள். இந்த திட்டங்கள் இடைநடுவில் விடப்பட்டிருக்கின்றதா இல்லை என்று சொன்னால் நடப்பு அரசாங்கம் முன்கொண்டு செல்கின்றார்களா? சில விடயங்களை முன்கொண்டு செல்கிறார்கள். சில அபிவிருத்தி பணிகள், குறிப்பாக பல அபிவிருத்தி பணிகள் இடைநடுவிலே ஆரம்பித்த பணிகள் நின்றிருக்கிறது. அவற்றை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அது நாட்டுடைய பணம், மக்களுக்கான தேவைப்பாடு, அது இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். எனவே இந்த அரசாங்கம் ஏப்ரல் 25 வரை தான் அவர்களுக்குரிய காலக்கெடு இருக்கிறது. ஏப்ரல் 25 பிறகு புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும். ரெண்டு தரப்பும் நிச்சயமாக பெரும்பான்மை பெறமாட்டார்கள். நமது கட்சி ஒரு 10 ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வாறான நிலையிலே நமது கட்சி ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக, ஒரு பலமான சக்தியாக இருக்கும். அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த ஆரம்பித்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் உந்துதலாக இருக்கும். நிச்சயமாக அமைச்சர் அவர்களே, வடக்கு, கிழக்கு, கொழும்பு, அனுராதபுரம், புத்தளம் தவிர தென் மாகாணத்திலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த தேர்தலில் களமிறங்குவதற்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா? எந்த மாவட்டங்களிலே போட்டியிடுவது, எவ்வாறு போட்டியிடுவது, கூட்டமைப்பாகவா தனியாகவா என்ற விஷயங்களை எதிர்காலத்திலே கட்சியுடைய உயர்வுடன் கூடி முடிவெடுக்கும். சேவை செய்த ஒரு அமைச்சர் இந்த சமூகத்திற்காக இரவு பகலாக திகனை பிரச்சனை அடிக்கின்ற பொழுது, இவை உட்பட அழுத்தமை பிரச்சனைகள், ஜிந்தோட்டை பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது 24 மணித்தியாலும் தன் உயிரை துச்சம் என மதித்து இந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர் ரிஷாட் பதுர்தீன். ஆனால் இந்த சமூகம் ரிஷாட் பதுர்தீனை வாருங்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள், ரிஷாட் பதுர்தீனை அழிக்க வேண்டும் என்று மறுபுறத்தில் இருக்கின்றார்கள். கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களே, வருகின்ற தீர்மானமிக்க தேர்தலில் வாக்காளர்களுக்கு என்ன ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றீர்கள்? மிக நிதானமாக சிந்தியுங்கள். வரப்போகின்ற தேர்தல் எம்மை பொறுத்தவரையிலே எமது சமூகம், சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்பு, இருப்பு, அபிவிருத்தி, எதிர்காலம் எல்லாம் தங்கியிருக்கிறது. எல்லாவற்றை விட எமது இருப்பு, எமக்காக இருக்கின்ற உரிமைகள், எமக்காக இருக்கின்ற, அதாவது சட்ட ரீதியான சட்ட மூலங்கள், அவற்றையெல்லாம் பறிப்பதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் இருக்கலாம், இல்லாமல் செல்லலாம். ஆனால் எமக்காக இருக்கின்ற இந்த தேர்தல் முறையிலே சிறுபான்மை மக்களுடைய 10 விதமாக வாழுகின்ற முஸ்லீம்கள், அதே போல் 12 விதமாக வாழுகின்ற தமிழ் சௌர்கள், மலையக சமூகம் எல்லோரும் இந்த பாராளுமன்றத்தை அவர்களுடைய வீதாசர் அப்படி நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். அதை பறித்தெடுப்பதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. இனி இவ்வாறான நிலையில் நாங்கள் மிக அவதானமாக சிந்தித்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளை அளிக்க வேண்டும். எமது சிறுபான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும். நாளை எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை வந்து இந்த நாட்டிலே நம்மை அடக்கி ஆள்வதற்கு, சதி செய்வதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை இந்த நாட்டிலிருந்து துரத்தி அளிக்க வேண்டும். கிழக்கு மண்ணிலே மறைந்த மர்ஹூம் அஷ்ரஃப், வடபுறத்திலே ரிஷாட் பதுருதீன் என்று உதித்திருக்கின்றார். இந்த சமூகம் வாழ வேண்டும், இந்த சமூகம் உரிமை சம்பந்தமான போராட்டங்களில் கலைந்து வந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உரிமை, எங்களுடைய எரிப்பு, எங்களுடைய ஏனைய சேவைகள், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்மானமிக்கின்ற சக்திக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வருகின்ற 2020 பாராளுமன்ற தேர்தலிலே 10 ஆசனங்களோடு இந்த நாட்டில் தீர்மானமிக்க சக்தியாக இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர், வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர், அதுபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின்
தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாத் பதுருதீன் நல்ல பல கருத்துக்களை ரிஸ்மி லவ் சூடாக இன்று எங்களுக்கு வழங்கியிருந்தார். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுபோல் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.